நாங்க எதிர்பார்க்குற இருக்கு சார், நாங்க வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நாங்க வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து இந்த சாமி பார்க்க வந்திருக்காங்க. என்ன ஒரு வழியா நீங்க ஆர்டர் பண்ண சிக்கன் பக்கோடா வந்துச்சா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் நம்ம என்ன விட பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அரசூரில் இருக்கிற வாராகியம்மன் கோவிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போகலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட வந்து கிளம்பிருக்குமே. போயிட்டு அங்கேனா நடக்க சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் சார். இப்போலாம் வந்து முன்ன மாதிரி இல்லையா, சாமி வந்து ரொம்ப வந்து பிரம்மாண்டமாக வந்து நாத்திகேயமான வந்து சாமி கும்பிட்றாங்களா? வாங்க நம்மளும் போய் பார்த்துட்டு நம்மளும் ஒரு அட்டனன்ஸ் போட்டு வந்துடுவோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வாராகியம்மன் கோவிலுக்கு போய் பார்த்து, அதனால் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். ரொம்ப நாளுக்கு பிறகு இப்போ தான் போகிறமே. சரி போயிட்டு அங்கேனா நடக்க சொல்லிட்டு பார்க்கலாம். நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் இருக்கு சார், நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து சாமி பார்க்க வந்திருக்காங்க. வாராகியம்மன் கோவில் வந்து நிறைய பேர் வந்து விளக்கு போட்டுறாங்க. லைனாக 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 உட்காந்து நல்லா விளக்கு போட்டுக்கிறாங்க. தேங்காய் அவ்வளோ அக்குறா எல்லாமே போடுறாங்க. இவ்வளோ தூரம் போடுவோம், நான் எதிர்பார்க்கணும் உண்மையிலுமே. எனக்கு நாங்கள் வந்து சாமி போடுற பற்றி விளக்குலாம் போட வேணாம். நம்ம பார்த்துருக்கோம்ல, ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம போட்டுப்போம், பார்த்துருப்போம். நம்ம விளக்குலாம் போட்டோம், ஆனால் இப்போ தான் ரொம்ப சிறப்பாக அழகாக எவ்வளோ பேர் வராங்க. எவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு, நம்ம ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, அவ்வளோ ஒரு எவ்வளோ எவ்வளோங்க ஒரு சிலம்பூர வந்து அழகாக விளக்கு போடுறாங்க. இடம் இன்றைக்கே பத்தலைங்க ஃப்ரெண்ட்ஸ், அதான் இடமே பத்தல. சரி வாங்க, சாமியை போய் பார்க்க வந்து க்யூவில் வந்து ஜனம் போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக வந்து க்யூவில் தான் வந்து நின்றுட்டு போகிறாங்களே. இன்னைக்கு நம்ம சாமி பார்த்துருவோமா? எங்கே போடுது சாமி வந்து இங்கே தான் பார்க்க முடியும், கிட்ட போய் பார்க்க முடியும். அவ்வளோ க்யூவில் போகிறாங்க. ஒரு வழியா வந்து நாங்கள் வந்து விளக்கு போட வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அம்மா வந்து விளக்கு போட எல்லா பொருளையும் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மஞ்சளும் குங்குமமும் தனியா வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் வந்து பொட்டு வைக்கிறீங்களா? அப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, அப்புறம் வந்து பூவு, பச்சரிசி, தலை வாழை இலை தானே? சரிம்மா. எல்லாருமே வந்து அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சாமி வந்து கும்பிட்டுருக்காங்க. தேங்காயில் இப்போ எண்ணெயை ஊற்றி திருச்சியில் போட்டு சாமி கும்பிடுவீங்க. சரி அம்மா, ஒரு வழியா எல்லா ப்ராசஸையும் முடிச்சிட்டிங்களா? வந்து தேங்காய் விலைக்கு ஏற்றுறீங்க. சரிம்மா. நான் வந்து சிறப்பாக வந்து படகு போட்டேன், விளக்கு ஏற்றுட்டேன், தேங்காயில் விளக்கு ஏற்றி நான் கையெடுத்து கும்பிட்டேன். சிறப்பாக வந்து சாமியை வந்து கும்பிட்டாச்சு. ஆமாம், மனுஷன் என்ன போகிறதா வெளியில் கையெடுத்து கும்பிட்டு நம்ம வீட்டுக்கு போகிறதா. சரிம்மா. உங்களுக்கு கண்ணில் மை வச்ச மாதிரியே இருந்து. ஆமாம், கிட்ட இருக்கு பார்க்குறதுலாம் இது ரொம்ப கிட்ட இருக்குது, இல்லை லைட்டு வெளிச்சலாம் அவ்வளோ இல்லை. இதுக்கப்புறம் நல்லா இது நல்லா மேலும் மேலும் என்ன பண்ண வைக்கணுங்க, பிறகுமா ஆக வைக்கணுங்க. இதுக்கப்புறம் லைட்டு வெளிச்சிருந்தா அப்புறம் பார்க்கலாம். அம்மா, என்ன வேண்டுதெல்லாம் பலமாக இருக்குது. சாமி கோயில் வந்தால் கண்ணு முடிவு ஒரு அதிகம் வச்சு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம், அப்போ தான் நல்லது. அது மட்டும் ஏன் எல்லாருமே இல்லாமல் வித்தியாசமாக கையை மேலே தூக்கி சாமி கும்பிட்றீங்க? இது வந்து கை தூக்கி மேலே கும்பிட்டா எல்லா சாமிக்கும் சமர்ப்பணம் போல், எல்லா சாமியும் நம்ம வணங்கணும் போல. சரி சரி. ஜெயம்மா, திருநானும் வந்து திருநா கடை வந்து ஐசு வாங்கறது உங்களுக்கு நிறுத்தவே மாட்டேன் தானே நீ? சளி வேற
எனக்கு ஐசு உன் கையில உனக்கு ஐசு ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளோட ஃப்ரெண்டு வந்து நம்மளுக்கு வந்து வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுப்பாங்க. நான் ஒருவேளை அப்பா தான் வாங்கியிருப்பேன்னு நினச்சேன், அவன் இல்லை 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 நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் பார்த்து உங்களுக்கு எதாவது செய்யணும் எதாவது வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுப்பாங்க. இப்போ வந்து நிறைய கடை வந்துட்டு அப்பாவுக்கு வந்து சோள பொறி வேணுமா, உனக்கு வந்து காரப்பொறி வாங்கிக்கிற மாதிரி ரெண்டு பேரும் எத்தனை நாங்கள் வந்து பொறி தான் வாங்கி சாப்பிட்றோம், அது தான் பொறி வாங்கலை. நிறைய பேருக்கு கடை நிறைய ஊற்றி எடுக்கவே கடை இருக்குமா? சைடில் ஃபுல்லாகவே வெறும் கடை தான். இந்த கடை தான் வந்து நாங்கள் எல்லாமே வந்து வாங்கணும். கோயிலுக்கு வந்து சாப்பிட்டு போய் முடிவு பண்ணிட்டு கேட்டால் வீட்டில் வந்து சாப்பாடு செய்யல, அதனால் அவங்களுக்கு வந்து ராஜ சாப்பிட்டு போய் முடிவு பண்ணி நாங்கள் சாப்பிட்றோம். வேற லெவல் வெல்த் கேட்டுங்க. பொறுத்தவர் பூமி ஆழ்வார். சரி 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 அப்பா, என்ன பரோட்டா வேற லெவலில் வெல்த் கேட்டுறீங்க போல. நீங்கள் என்ன சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வெயிட்டிங்க? பெப்பர் சிக்கன் சொன்னோம் ஆனால் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால் வந்து சிக்கன் பரோட்டா சாப்பிட போகிறீங்களா? அம்மா ஒரு வழியாக நீங்கள் ஆர்டர் பண்ண சிக்கன் பகோடா வந்துச்சா? அதான் வெறுத்து வாங்கி முடிவு போகிறேன். என்ஜாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாதை எவ்வளோ ஒரு இருக்காருன்னு சொல்லிட்டீங்கன்னா பாருங்க, அது ஏதோ ஒரு ஊரில் வந்து லைட் எரியுது, அதனால அங்கே மட்டும் வெளிச்சமாக இருக்குது. இவன் இந்த ரோட்லேயே அந்த வண்டி வெளிச்சம் மட்டும்தான் அது தெரியுதே. ஃபுல்லாகவே வந்து இந்த நெல் அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுருந்தாங்க, ஆனால் என்ன இருட்டில் கொஞ்சம் தெரியல அவ்வளோதான். ஜெயசி அதிலே போய் கோயிலுக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். நம்ம சூப்பராக இருந்த கோயில் நம்ம எல்லாம் இன்னும் போகும்போது வந்து நம்ம தான் எத்தனை சொல்கிறேன், அது வேறு எனக்கு சொல்கிறதே சொல்கிற மாதிரி மனசில் வேறு எனக்கு இருக்குது. எனக்கு முன்ன ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன், நான் முன்ன போய் பார்த்ததோட இப்போ பார்த்துட்டேன் டிஃப்ரெண்ட் நிறைய மாறி இருக்குது. முன்ன வந்து யாருமே இல்லை, கூட்டமே கிடையாது. நாங்கள் மட்டும் திட்டமாக ஒரு பத்து பேர் இருபது பேர்த்து விளக்கே போட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் அதெல்லாம் எடுத்து தான் வந்தோம். ஆனால் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் பார்த்து இன்றைக்கி ரொம்ப இன்றைக்கான நேற்று வந்து அஜித் தித்தி சொன்னாங்க சூப்பராக. நம்ம போனது நம்ம வந்து யதார்த்தமாக தான் போனோம். வந்து அஜித் தித்தி நம்ம காலண்டர் பார்க்கலாம் ஒன்றும் போகலாம், யதார்த்தமாக தான் போனோம். ஆனால் சூப்பராக இருந்து பார்க்கறதுக்கு அங்கே தான் எல்லாம் சொன்னாங்க, நீ விசேஷ நாள் தாம்மாட்டு நம்ம போனது லக்கான நம்ம சொன்னாங்க. அதிர்ஷ்டம் தான் சொல்லலாம். நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இன்னொன்னா கடையே கிடையாது, ஒரு நாலு கடை தான் வச்சுருந்தாங்க. சாமி கையில் கோயில் உள்ளே நம்ம போகிறோம்ல அவங்க தான் ஒரு நாலு கடை வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து நெடுக்கவே நம்ம மெயின் ரோட்டிலேருந்து உள்ள வெறுமே நெடு கடை நல்ல ஃபுல்லாக சாப்பிட்ற ஐட்டமாகவே இருந்தது. அது மாதிரி தான் வழியில் கடை, இந்த ரெண்டு கடை தான் வழியில் கடை, கழுப்புற கடை இதெல்லாம் நிறைய இருந்தது. பார்க்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஆனால் விளக்கு போட்டுருந்தாங்க ஒரு அந்த அந்த கழனி எல்லாம் ஒரு அரை கணி ஒரு கணி இருக்கும் அந்த கழனி ஃபுல்லாக திட்டு அது ஃபுல்லாகவே விளக்கு ஏற்றி வச்சாங்க. ஏற்றுறதுக்கு இடங்கள் ஒரு ஒரு இலையை அப்படி கொஞ்சம் கொஞ்சம் நவுத்தி நவுத்தி விட்டுட்டு தான் அது மேலே ஏற்றிடுறேன். ஏற்றினாங்க வசனம் இடமே பார்த்துல அவ்வளோ விளக்கு ஏற்றி வச்சுருந்தாங்க. வராகம்மா கோயிலுக்கு யார் யார் வந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணும். வரா கோயிலுக்கு வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. வராகம்மா கோயில் சூப்பராக இருக்குது. எவ்வளோ தூரம் கோயிலுக்கு வராகம்மா கோயிலுக்கு போகிறோமோ அவங்களும் நன்மை நன்மை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்துக்கு போகணும் சார். நீங்கள் யூடியூப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பராக நீங்கள் எல்லாம் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு வரேன். பாய்.